أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل لله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் நம்ம அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகபிரத்தும் நம் அனைவருமே நமது தேவைப்படுமா. நம் வாழும் காலங்கள்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை சத்தத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் மத்திய விடுகிறேன். கருத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு இஸ்லாத்தை ஐந்து முக்கியமான விஷயங்களின் மீது கட்டளையிட்டிருக்கிறார். ஐந்து ஐந்து விஷயங்களையும் நாம் ஏற்று அது கடமை என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்தும் போதுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் பரிபூர்ணமான ஒரு முஸ்லீமாக ஒரு மூமினாக அங்கீகரிக்கப்படுகிறோம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு சொல்லும் போது புனியல் இஸ்லாமு அலா ஃபன்ஸின், இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து விஷயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஒன்றாவது, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார்கள் என்கிற விஷயம். இரண்டாவது, ஒரு இக்காமி சலாத்தி, தொழுகையை சரியாக முறையாக நிறைவேற்றுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மூன்றாவது, ஒரு ஈத்தாய் ஜகாத்தி, ஹஜ்ஜை நிறைவேற்றி ஜகாத்தி ஜகாத்தை வழங்குவது. நாலாவது, ஒரு ஹஜ்ஜி ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. ஐந்தாவது, ஒரு சௌமி ரமலான், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது. இந்த ஐந்து விஷயங்களின் மீது இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய அருளால் நாம் அவருடைய திரு கலிமாவை ஏற்று ஷஹாதா கலிமாவை முடிந்து முஸ்லிமாக மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐவேட தொழுகை கடமை என்பதை நம்பியிருக்கிறோம், செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த வணக்க வழிபாடுகளிலே இந்த இரண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஜக்காத்து வழங்குவது, இன்னொன்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இந்த இரண்டும் செல்வந்தர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. செல்வம் இல்லாத ஏழையாக இருந்தாலும் இது கடமை என்று நம்புவது கிடையாது. ஏழையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் எதை நம்பணும், ஜக்காத்து வழங்குவது கடமை, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமை, இதெல்லாம் அவர் கடமையாக ஆகியிருக்கிறது என்று நம்பணும். செல்வந்தர்கள் மீது இந்த இரண்டு தனிப்பட்ட முறையில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்று நம்ம பல பேர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை உடையவர்கள் எத்தனை பேர், ஏழைகள் எத்தனை பேர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பிறந்து வாழ்ந்த இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பல இன்னல்களை சுமந்து இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக பாடுபட்ட அந்த காபத்துல்லா இருக்கிற அந்த புனித இடத்தை
நாம் எப்படியாவது வாழ்நாளில் சந்தித்து விட மாட்டோமா, நம் கண்களால் பார்த்து விட மாட்டோமா? பெருமான செல்லப்பாகும் அழகிகள் செல்ல மக்கமான நகரத்திலிருந்து எந்த நான் ஊருக்கு அனுப்பப்பட்டார்களோ, ஹிஜ்ரத் செய்து சென்றார்களோ, அந்த மதீனமான நகரத்தை நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டுவிட மாட்டோமா? செல்லப்பாகும் அழகிகள் செல்லவர்களுடைய புனித ரவுதாவை நாம் ஒரு தடவையாவது தரிசித்து விட மாட்டோமா என்கிற ஏக்கமும் ஆர்வமும் மூனிகளாக இருந்தால் எல்லோருக்கும் இருக்கு. ஏழைகளாக இருப்பவர்கள் என்ன செல்ல முடியவில்லை என்கிற ஏக்கம். செல்வந்தர்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் ஹஜ்ஜை வந்து பல முறை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். வருடா வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய உத்ராவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை பெற்ற செல்வந்தர்களும் இருக்கிறார்கள். அது போன்ற செல்வந்தர்களை காணும்போது போராட வரத்தான் செய்யும். ஏன்னா மார்க்கம் வந்து செல்வத்தை நல்ல விஷயங்களில் செலவழிக்கும் போது அவங்க மேல பொறாமுடிகளாக சொல்லுது. செல்வத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக யார் செலவு செய்கிறார்களோ அவர்கள் மீது பொறாமை கொள்ளலாம். பொறாமைன்னா நாம அழிஞ்சி நாம் வாழணும்னு ஆசை கிடையாது. அவர்களுக்கு கிடைத்ததை போன்று நமக்கும் செல்வம் இருந்தால் நாமும் அந்த ஹஜ்ஜை பல முறை நிறைவேற்றி விடுவோமே, நாமும் பல முறை அந்த உத்ராவை நிறைவேற்றி விடுவோமே. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த அந்த புனித பூமியை நாமும் தரிசித்து விடுவோமே என்கிற அந்த ஆர்வம் ஆசை அந்த செல்வந்தர்களை பார்க்கின்ற பொழுது இன்னும் நமக்கு அதிகரிக்கும், ஏக்கம் அதிகரிக்கும். ஆனால் செல்வந்தர்களின் பிறகு உண்டு என்ன நினைப்பாங்க, ஹஜ்ஜி தானே பிறகு பார்த்துக் கொள்ளலாம், உம்ரா தானே பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அது அல்லாஹ்வுடைய அந்த காபாவை தரிசிக்கின்ற அந்த ஆர்வமும் அந்த ஆசையும் உள்ளத்தில் இருந்து குறைந்து கொண்டிருக்க, உள்ளத்தில் இருந்து அது மடங்கி கொண்டிருக்க. செல்வந்தர்களை பார்த்து நேரடியாக சொல்கிறார், செல்வந்தர்களே நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூரணமாக நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை பெற்றிருக்கான் என்று சொன்னால் இந்த செல்வத்திற்காக நாளைக்கு மறுபெய்த கேள்விகளுக்கு உண்டா இல்லையா? செல்வத்தை பெற்றிருக்கிறேன், ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றன, அந்த ஹஜ்ஜை நீ நிறைவேற்றினாயா என்கிற கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? சொல்கிறார்கள் ஒட்டுமொத்த மூமிகளை பார்த்து, குறிப்பாக செல்வந்தர்களை பார்த்து, ஹஜ்ஜுள் ஹஜ்ஜ ஒரு உம்ரத்தில் இல்ல, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லுவார், ஒளிந்தாகி அலந்தாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிதத்தாக இறங்கி தெரியலா என்று அல்லா சொல்லுவார். மக்கள் மீது காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. எந்த மக்கள் மீது கடமை? மனிதத்தாக இறங்கி தெரியலா. யார் காபத்துல்லாவுக்கு சென்று வருவதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அத்தகைய மக்கள் மீது காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வது கட்டாய கடமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சட்டம் ஏற்றியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து எழுப்பிய அந்த இறை இல்லம் அல்லாவது இன்றும் அல்லாஹ் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரே. யோசிக்கும் பல நபிமார்கள் காபத்துல்லாவை அஞ்சி செஞ்சிருக்கிறார்கள். எத்தனையோ நபிமார்கள் அந்த காபத்துல்லாவை வளம் வந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது அந்த புனிதர்களுடைய பாதப்பட்ட அந்த புனித இடத்தில் நம் பாதம் பட வேண்டும் என்கிற ஒரு ஆசையும் ஆர்வமும் இறைவன் சட்டம் இயற்றாகத்தானே வரணும். ஆனா அதை தாண்டி இறைவன் சட்டம் இயற்றிருக்கும் போது அதற்குண்டான ஒரு கவலை ஒரு எண்ணம் நம் உள்ளத்தில் வராமல் நான் இருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய கைதிகள். திருமண சகல்வாபு அழகி செல்லும் ஒரு தடவை சகாபாபுக்கு இடையே உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில் என்ன சொல்றாங்க, ஏன் அழகி நாள் மக்களே
கதுபரமல்லாஹு அலைக்கும் அல் ஹஜ்ஜ ஃஹுஜ்ஜு. மக்களே, உங்கள் மீது அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றார், எனவே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார். அந்த சஹாபியினுடைய பெயர் அஸ்ரா இப்னு ஹாபிஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இருக்கிற சஹாபி எழுந்து நபியிடம் கேட்கிறார்கள், அபி குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒவ்வொரு ஆண்டு ஹஜ்ஜு செய்வது எங்கள் மீது கடமையா? நபி சொல்றாங்க, உங்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜ கடமையாக்கிட்டா, நீங்க ஹஜ்ஜ செய்ய கேட்கிறார். அந்த சஹாபி எழுந்திருந்து நபியிடம் கேள்வி எழுப்புகிறார்கள், ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஹஜ்ஜு செய்வது எங்கள் மீது கடமையா? அப்ப சொல்லலாம், நான் ஆமா அவரு கடமையா பேசுறேன். ஏன் தேவையில்லாத கேள்வி? நான் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டேன், கடமையா போயிடும். அப்படி கடமையாக இருந்தால் ஒரு அவசத்தை கடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் உங்களால் அது செய்ய முடியாது, திறந்துக்குள்வீங்க என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை முடிக்கும் போது சொல்லுவாங்க, அல் ஹஜ்ஜு மர்ரத்தன், ஹஜ்ஜு ஒரு தடவை தான் கடமை. செல்வந்தர்களுக்கு ஆயுள்ல ஹஜ்ஜு ஒரு தடவை கடமை. ஃபமன் ஜால ஸுஹுவ தத்வுன், ஒரு தடவைக்கு மேல் யாராவது ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அது உபரியான வணக்கமாக அது நிறைவேறி விடும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்துல புகாரியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு செல்வந்தர்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார். ஒன்னால கவனிக்க, ரெண்டாவது செல்வந்தர்களுக்கு ஒவ்வொருவரிடமும் ஹஜ்ஜை கடமையாக்கல. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துல செல்வந்தர்களாக இருந்தாலும் ரஹ்மத்து செய்கிறார், செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அனுப்புகிறார் என்பதை கவனிக்க. நபி என்ன சொல்றாங்க, நான் ஆமா இருந்தா ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு கடமையாகும். அப்படி கடமையாக இருந்தால் உங்களால் அது நிறைவேற்ற கட்டமா போயிடும். உங்களுக்கு திறமத்தை கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு கட்டத்தை கொடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையில ஹஜ்ஜு என்பது ஆயுள்ல ஒரு தடவை கடமை. அப்ப பாருங்க, நமக்கு மார்க்கத்தை எழுதப்படுத்துவதற்காக நம்மீது அல்லாஹ் அறிவுரிந்து அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் ஏற்றுகிற பொழுது ஹஜ்ஜு ஆயுள்ள ஒரு தடவை கடமை சொன்னவர்கள் கூட அது ஒரு பெரிய சிரமமாக ஒரு பெரிய பாரமாக நாம் கருதுகிறோமையா? அப்படி கருதி அந்த ஹஜ்ஜு என்கிற புனித வணக்கத்தை நாம் நிறைவேற்ற நாம் பின்தங்கி விடுமையானால், தவறி விடுமையானால், நாளைக்கு மறுமையில மிகப்பெரும் கைதேதவாதிகளாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். சென்னையில் அதே போன்று இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சட்டம் என்ன கேட்டா ஹஜ்ஜு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னா அது ஆணுக்கும் சட்டம் தான், பெண்ணுக்கும் சட்டம் தான். ஆணுக்கும் ஹஜ்ஜு கடமை தான், பெண்ணுக்கும் ஹஜ்ஜு கடமை தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, ஆண்களை விட பெண்களுக்கு ஹஜ்ஜில அதிகமான கூடுதலான ஒரு சவாபம் கிடைக்கிறது. அந்த சவாபு ஆண்களுக்கு கிடைக்கிறது இல்லை. என்ன சவாபு? இப்ப வந்து சரியத்துல வந்து ஜிஹாது மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அறப்போர் புரிதல் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எதிரிகள் மார்க்கத்தை அழிக்க வராங்க, அடிச்சுட்டு போட்டு பேசாமல் கூடாது. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு என் உயிரையும் கொடுப்பேன் என்று ஆண்கள் களமிறக்குகிறார்களே, இந்த மார்க்கத்தை பாதுகாக்க அந்த போருக்கு அறப்போர் ஜிஹாதுன்னு சொல்லுவோம். இப்போ ஆண்களுக்கு தான் ஜிஹாது கடமை, பெண்களுக்கு என்ன கிடையாது? ஜிஹாது கடமை கிடையாது. பெண்களுக்கு ஜிஹாதை மார்க்கம் வந்து சரியத்தாக மார்க்க கட்டமாக ஆக்க சரி. ஆனா ஜிஹாதுல ஏராளமான நன்மைகள் உண்டு என்று மார்க்கத்தில் ஒருவர் யுத்த காலத்திலே போர்க்களத்திலே மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக உயிரை தியாகம் செய்துவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து சாதாரணமான அந்தஸ்து அல்ல. அவர் கபிலே உயிரோடு இருக்கிறார், கபில் அடங்கா அங்க அவர் உயிரோடு இருக்கிறார். கபூர்ல அல்லாஹிபுரத்திலிருந்து அவருக்கு விருது வழங்கப்படுகிறது. சுவனத்திலே அவர் வந்து விருதி இடத்துல அவருடைய நீர் சுற்றி கொண்டிருக்கும், ஒரு பறவையுடைய உடலுக்குள் செலுத்தப்பட்டு அது விருதி இடத்துல சுவனத்தில் சுற்றி கொண்டிருக்கும். அதிகம் சொல்லு, குரான் சொல்லு, உயர்ந்த அந்தஸ்து, இந்த போர்ல தனிதாக்கப்பட்டவங்களுடைய அந்தஸ்து, உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்தஸ்து, ஒரு பெரிய அந்தஸ்தா இருக்கே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி மூமின்களின் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபியிடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அலா நஸ்து வன் ஜாமீரு மஅகும், நாங்களும் உங்களோடு சேர்ந்து போர் செய்யலாமா?
எனக்கு ஆசையா இருக்கு. ஜிஹாதுக்கு போருக்கு கிடைக்கிற அந்த அந்தஸ்து எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? ஜிஹாதுக்கு போருக்கு நிறைய சிறப்பு இருப்பதாக நாங்கள் சொல்கிறீர்களே, அந்த சிறப்பும் பெண்களாக எங்களுக்கும் கிடைக்க வேண்டுமே. அதாவது தூர் போறதுக்கு அத்தனை கேட்கல, ஊர் சுத்திட்டு வரோம், நீங்க மட்டும் ஊர் சுத்துவீங்களா, நாங்களும் சுத்திட்டு வரல, எங்களுக்கும் அனுமதி கொடுங்கல, அப்படி கேட்கல. போர்களுக்கு போறதுக்கு எங்களுக்கும் அனுமதி கொடுங்கல, நாங்களும் வரல. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எங்கள் உயிரை கொடுக்க நாங்களும் தயாரா இருக்கிறோம். எங்கள் உடல் உறுப்புகளை சிதைக்கப்படுவதற்காக அதனால் நாங்கள் பொறுமையா இருக்கிறோமே, அந்த பொறுமையை நாங்களும் சரித்துக் கொள்கிறோம். வரட்டுமா கேட்கலாம். பெண்களுக்கு மிக சிறந்த போர் தெரியுமா? பெண்களுக்கு மிக அழகிய போர் தெரியுமா? அது அழகிய ஹஜ்ஜி அப்படின்னா பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அழகிய போரில் ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்தால் அவர்களுக்கு சிறந்த போர் அப்படிங்கிறார். அப்போ இதுல என்ன விளக்குதுன்னா, இந்த பெண்கள் வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற பொழுது ரெண்டு வகையான உடைகள் ரெண்டு மாதிரி வருவாங்க. ஹஜ்ஜை நிறைவேற்றிய அந்த ஜவாபும் கிடைக்கிறது, போறதுக்கு போன அந்த ஜவாபும் சேர்ந்து கிடைக்கிறது. இது ஆண்கள் கிடையாது, பெண்களுக்கு மட்டும் தனிச்சிறப்பு. பெண்களுக்கு மிக அழகிய மிக சிறந்த போர் என்பது அது ஹஜ்ஜை நிறைவேற்றுவது தான் அப்படின்னு நபி சொன்ன உடனே ஐந்தா சொன்னாங்க, அகரவு ஹஜ்ஜ பாரதி தனியேற்று ஆதா நீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை நான் கேட்ட பிறகு என் வாழ்நாளிலே நான் ஹஜ்ஜை விடவே இல்லைண்ணா, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜை செஞ்சிட்டே இல்லைண்ணா. ஹஜ்ஜி வந்து ஒவ்வொரு வருடமும் செய்வது கட்டாய கடமையா? கட்டாய கடமை இல்லை. வாழ்நாள் ஆயுள்ல ஒரு தடவை செய்யறது கடமை. அதை தாண்டி எவ்வளவு வேண்டுமானாலும் ஒரு மனிதர் செய்யலாம். அதை கடமை வராது, உபரியாக கூடுதலாக அதை கொண்டு வந்துடும். இப்போ பல தடவை செய்வதே உம்மத்துக்கு கடமோ, அதனால ஒரு தடவை நடந்து சொல்றாங்க. எப்ப வந்து இந்த மாற்றத்தின் மீது பற்றும் அன்பும் அந்த காப்பத்துள்ளாவை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் ஒரு மனிதனுக்கு வந்து விடுகிறதோ அது சிறந்த தெரியாது, கஷ்டம் தெரியாது. ஏன்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய நன்மையை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை நாம் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் முதல்ல வைக்கும். அந்த அடிப்படையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருடா வருடா ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஹதீஸ் சொல்லுது, புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஹஜ்ஜி கடமை தான், ஆனா அவங்க ஹஜ்ஜை நிறைவேற்றும் போது கூடுதலான சவாப்பு சேர்ந்து கிடைக்கிறது. பெண்களுடைய ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு ஒரு உறவு இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் அப்படின்னா திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு மகரம் அரபில மகரத்து உருவாக்க உதாரணம் ஒரு பெண்ணு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு யார? தந்தை. ஒரு பெண் வந்து தன் தந்தையை திருமணம் செய்ய முடியாது. ஒரு பெண் தன் உடன் பிறந்த சகோதரனை திருமணம் செய்ய முடியாது. ஒரு பெண் தனது மகனை திருமணம் செய்ய முடியாது. இது உதாரணம் சொல்லி சொல்றேன். இவர்கள் எல்லாம் தந்தை, சகோதரன், மகன், இவர்கள் எல்லாம் யாரு? திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு. அரசியலுக்கு என்ன சொல்வாங்க? மகரம் அப்படின்னு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தா மகரம் துணையோடு தான் போகணும். மகரம் துணை இல்லாம பெண்களுக்கு வந்து ஆண் துணை இல்லாமல் ஆட்சி செய்யலாம். எனவே இவர் நமக்கு நபியாக அனுப்பப்பட்ட மாதிரியும், நாம் இவரை நபியாக ஏற்றுக்கொண்ட மாதிரியும், இவர் இயற்றிய சட்டத்தை நம்ம தான் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள மனநிலையில நம்ம இருக்கிற மாதிரியும் சட்டம் ஏற்ற. இதுல கொள்கை என்னன்னா, இந்த பேரை நம்பி இஸ்லாம் முஸ்லீம் என்கிற பெயர்ல உள்ள ஒரு 1000 சில்லறை பெண்கள் வந்து மகரம் துணை நாட்டுக்கு வந்து அஞ்சு போறாங்க. பேப்பர் செய்தி, மகரம் துணை இல்லாமல் தந்தை, சகோதரன், மகன்,
போன்ற திருமணம் தடை செய்யப்பட்ட உறவுகளுடைய துணை இல்லாம பெண்கள் அச்சுக்கு போகலாம் என்று சட்டம் இயற்றியவர்கள் அந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டு என்ன பண்றாங்க, முஸ்லிம் போர்வையில் முஸ்லிம் தேசாங்கியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 1000 பேர் நினைச்சிருக்கிறாங்களா, விண்ணப்பித்திருக்கிறார்களா, அதுல பாரத பிரதமர் என்ன பண்ணிருக்காரா, அந்த விண்ணப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரா, முதல் உரிமை கொடுக்கவில்லை. ஒரு பெண் தனியாக தூரமாக பயணம் செய்யக்கூடாது, தூரமான பயணம் இல்ல, ஒரு பெண் தனியாக அந்த பயணம் செய்யக்கூடாது. இல்லா மகதி மகரமின், மகரமான துணையோடு தவிர மகரமான துணையோடுதான் தூரமான பயணத்தை ஒரு பெண்மணி செய்ய வேண்டும் என்று பெருமான கருதாளர்கள் நிர்ணயித்திருக்கிறார். இந்த ஹதீஸுடைய தொடர்பை அறிந்து அப்போ ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, போருக்கு கலந்து கொள்வதற்கு பேர் கொடுத்துட்டேன், அதுல ஒரு பேர் ஒரு போர்ல வந்து நான் கலந்து கொள்வதாக பேர் கொடுத்துட்டேன், ஆனா அதே நேரத்துல என் மனைவி அச்சு செய்யணும்னு நியத்து வச்சுட்டாங்க. இப்ப நான் வந்து போருக்கு போகவா அச்சுக்கு போகவா என்ன பண்றது, போர் கடமை அச்சு செய்ய வேண்டும் என்று என் மனைவிதான் நீ பெற்றிருக்கிறார், அப்ப என் மனைவிக்கு அச்சு கடமை எனக்கு போர் கடமை. இப்ப நான் வந்து என்ன செய்யறது, ஒரு பெண் வந்து தனியாக என்ன செய்யக்கூடாது, தூரமான பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, மகனுடைய துணையோடுதான் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. இப்ப என் மனைவியினுடைய சட்டம் என்ன, என்னுடைய நிலை என்ன என்று கேட்ட பொழுது உடனே தள்ளலாளர் சொன்னாங்க, நீங்க போருக்கு போக வேண்டாம், உபுருஜு மகா உங்க மனைவிக்கு துணையா அச்சுக்கு போகணும்னா, நீங்க போருக்கு போக போர் கடமை இஸ்லாத்துல, ஆனா தள்ளலாசம் எதை போகக்கூடாதுன்னு தாங்க, நீங்க போருக்கு ஒன்று போக வேண்டாம், போருக்கு மத்தால் போய்கட்டும், நீங்க உங்க மனைவிக்கு துணையாக அச்சை நிறைவேற்றுங்கள் மனைவியோடு சென்று என்று அல்லாஹ்வின் தூதர் தள்ளலாசம் சொன்னதை புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவன் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அச்சு கடமை, அந்த ஹஜ்ஜையும் கூட மகரம் துணையோடு தான் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி உத்தரவு, இதையெல்லாம் மனதில் பதிந்து இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றணும். ஒண்ணு, ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஜ்ஜு வந்து கட்டாய கடமை அப்படின்னு நம்ம நம்பணும் சொன்னமே, இன்னைக்கு பல பேர் வந்து அந்த ஆசையே இல்லாம அந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை நிறைவேற்றாமலே காலம் கட்டி கொண்டிருக்கிறார்களே. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வந்து இந்த ஹஜ்ஜையே நிறைவேற்றாம மரணிக்கிறாங்க பாருங்க, அவர்கள் குறித்து என்ன எச்சரிக்கை பண்றாங்க தெரியுமா, கடுமையான எச்சரிக்கை, சாதாரண எச்சரிக்கை அல்ல. பெருமானார் தலையாளர் சொல்கிறார்கள், மண் மலக்க சாதன் ஓர் ஆனிரத்தன் துபிலி கூறினா பயத்தில்லா உலம் எகுஜ தொலா அழகி ஐய மூத்த எகுதியம் அவங்க அசராணியா நபி சொல்றாங்க. ஒரு மனிதன் காபத்துல்லாவை சென்றடைவதற்கு உணவை பெற்றிருக்கிறார், வாகனத்தை பெற்றிருக்கிறார், கோயில தட்டிருக்குது, காபத்துல்லாவை போயிருந்தார், அஜய் நிறைவேற்றார், ஆனால் அந்த மனிதன் அஜய் செய்ய அஜய் செய்ய மாட்டுகிறார், அஜயே செய்ய கூடாது என்கிற மனநிலையில் இருக்கிறார், பாத்துக்கலாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம், இப்படி காலம் கடந்து போகுது, அஜயே செய்ய வேண்டும் எண்ணமே இல்லை. இப்படி ஒரு மனிதன் இருப்பானே, ஆனால் அவன் யூதனா செத்து போனா என்ன, நசரானியா செத்து போனா என்ன, நபி கேட்கிறார்கள், அவன் ஒரு யூதனாக இறந்து போனா என்ன, ஒரு கிறிஸ்தவனாக இறந்து போனா நமக்கு என்ன, அவன் எப்படி இருந்தாலும் இறந்து போட்டான், முஸ்லீம் என்ற பேரில் இருந்தாலும் யூதன் என்கிற பேரில் இருந்தாலும் கிறிஸ்தவன் என்கிற பேரில் இருந்தாலும் என்ன சமந்தான் தான், எதை நிறைவேற்றாட்டா, கடமையான அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாம மரணம் வந்துச்சு சொன்னா நாளைக்கு மறுமையில் அவனுடைய ஈமான் எப்படி இருக்கு சொல்ல முடியாது. காரணம் என்ன, அந்த அதுக்கு அடுத்து நபியை சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், ஒலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிதத்தாக இறைஹி சபீலா, காபத்துல்லாவோ சென்று வருவதற்கு அஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ அந்த மக்கள் மீது அல்லாஹ்வுக்காக காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வது கடமை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அந்த கடமையை நிறைவேற்றாமே ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவன் யூதனா செத்தா என்ன, நசரானியா செத்தா என்ன, இது நான் சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அப்படி எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை, இது யார் வாயில் இந்த வார்த்தை வருது, வியாபாரிகள் இருந்தோ நம்மை மாதிரி சாதாரணமான ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு வாயிலிருந்து வந்த வார்த்தை, நீ எப்படி செத்து போனா எனக்கு என்ன பாண்டு கேட்கிறாங்க. அப்ப வந்து அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய அன்பை விட்டு நெருக்கத்தை விட்டு தூரம் ஆயிடுவாங்க, அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கருணை பார்வையில் மீது வராம போயிடும்.
நாளைக்கு மறுமையில பெருமானார் சத்தந்தாவளி செல்லும் அவர்களுடைய சபாரத்தை இல்லாம நம்ம சூழலுக்குள்ள போக முடியுமா? அப்படிப்பட்ட நபி நம்மை பார்த்து இந்த மாதிரி ஹஜ்ஜை நிறைவேற்றாத மக்களை பார்த்து நீ எப்படி ஜெத்த கணக்கு என்ன கேட்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு கடுமையான வார்த்தை அது. அப்போ ஹஜ்ஜை நிறைவேற்றாத செல்வந்தர்கள் எந்த அளவுக்கும் இந்த அந்த கடுமையான வார்த்தையில நம்ம வந்து எச்சரிக்கை பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம உஷாராகணும். மாணவி செல்லந்தாகும் அழகிவ செல்லம் இன்னொரு ஹஜ்ஜில சொல்லுவாங்க, மல்லன் என்ன ஹஜ்ஜி ஹாஜத்தில் ஆகிவிட்டும் ஒரு கடுமையான தேவை. ஒரு மனிதன் செல்வந்தா இருக்காங்க, ஆனா அந்த பணம் இருக்குது பாருங்க, அந்த பணத்துக்கு வந்து இன்னொரு கடுமையான தேவை வந்து போச்சு, கடுமையான தேவை. இந்த மாதிரி கடுமையான ஒரு தேவை ஒரு மனிதனுக்கு வந்து வரல, கடுமையான தேவை ஒண்ணும் இல்லை. ஹஜ்ஜை நிறைவேற்றாம போறதுக்கு பல காரணம் வரும்ல, ஏங்க ஹஜ்ஜி நிறைவேற்றல, கடுமையான தேவை இருந்துச்சு அதனால ஹஜ்ஜி நிறைவேற்றல. நேரம் என்ன காரணம் சொல்லுவாரு, இல்ல எங்க நாட்டில் உள்ள ஆட்சியாளர் இருக்கிறாரு அவர் அநியாயக்கார ஆட்சியாளர், எங்களை ஹஜ்ஜிக்கு போடாம தடுத்துட்டாரு. இந்த காரணம் சொல்லுவாங்க சில பேர், சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல கடுமையான நோய் அதையவே முடியாது, இங்கிருந்து எப்படிங்க நாடு விட்டு நாடு போய் கண்ட விட்டு கண்ட போய் ஹஜ்ஜி நிறைவேற்றுறது, அதனால ஹஜ்ஜி நிறைவேற்றல அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி எந்த காரணமும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால், கடும் தேவையும் ஒரு மனிதனுக்கு இல்லை, அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளரும் அவனை தடுக்கல, கடுமையான நோய் வந்தும் அவனை தடுக்கல, எல்லா காரணமும் தடையாக இல்லாம செல்வதற்கு முழு சக்தி இருந்தும் எந்த ஒரு மனிதன் இப்ப மாத்த உலக குஜ ஹஜ்ஜி செய்யாமல் மரணிக்கொள்கிறானோ அவன் யூதன செத்து போடும் அல்லது நசரான செத்து போடும் சொல்றாங்க. அவன் யூதன செத்து போட்டும் நசரான செத்து போடும் எனக்கு என்ன, இவன் முஸ்லீமா தான் எனக்கு முந்திரி எனக்கு ஒண்ணு பயன் கிடையாது ஆசை கிடையாது. இது சொல்றது அல்லாவின் தூதர் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஹஜ்ஜி இருக்கிற இந்த வணக்கம் வந்து கட்டாய கடமை என்று அல்லாவும் அல்லாவோட தூதரும் சொல்லியிருக்காங்க மாத்திரம் அல்ல, அந்த ஹஜ்ஜே கடமை என்று தெரிந்த பின்பும் அதை நிறைவேற்றாமல் ஒரு மனிதன் மரணிப்பானே ஆனால் அல்லாவின் தூதருடைய கடும் கோபத்திற்கும் தாபத்திற்கும் அந்த மனிதன் அந்த செல்வந்தன் ஆளாகிறான் என்பதை இந்த ஹஜ்ஜி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஹஜ்ஜி என்பது இறுதி கடமை, அதனால அது உடனே செய்ய கட்டாயம் இல்ல, அதை நம்ம வந்து ஆயுள் கை நினைக்கணுமே வயசுனா போன பிறகு நம்ம செஞ்சுக்கலாமே, ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நம்ம செஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு சில பேருடைய எண்ணம். ஏன் அவங்க ஒரு எண்ணத்துக்கு வராங்க அப்படின்னா, தவறான ஆய்வாளராயிட்டாங்க பிரச்சனை, எல்லாருமே ஆய்வாளர்தான் பிரச்சனை. அதாவது அதிசயில வருது ஐந்து விஷயங்கள் மீது அச்சு கடமையாக இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு வருது இல்ல, அதுல ஐந்து விஷயத்துல ஐந்தாவது விஷயமாக அச்சை நிறைவேற்றுவது அப்படின்னு ஒரு அதிசயம் தெரிந்து வருது. அப்ப ஐந்து கடமை, இந்த ஐந்து கடமையில ஐந்தாவது கடமை என்ன சொல்லப்படுது, ஹஜ்ஜ சொல்லப்படுது. அப்ப இறுதி கடமை தான் ஹஜ்ஜி. எனவே அதை நம்ம ஆய்வுல இறுதியை செஞ்சுக்குவோம், ஆய்விலேயே இறுதியை செஞ்சுக்குவோம் அப்படின்னு தவறாக புரிந்து சில பேர் என்ன பண்றாங்க, ஹஜ்ஜ வந்து ஆய்வுடைய பிற்பகுதியில் ஆக்கி விடுறாங்க. அது அடுத்த வருடம் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு என்று பிற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அந்த மாதிரியான மக்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் சட்டமாக அழைக்கிற செல்லும் அவர்கள் ஒரு சட்டம் சொல்றாங்க. என்ன சட்டம் சொல்றாங்க அப்படின்னா, பல்லு தாக்கல், யாரு ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க சீக்கிரம் செய்யட்டும், சீக்கிரம் அந்த ஹஜ்ஜன் அந்த வணக்கத்தை நிறைவேற்றி விட வேண்டும். ஏன் அப்படின்னா, அவருக்கு நோய் வந்துடாமா இல்லையா, இப்ப அல்ல ஆரோக்கியத்தை வந்துருக்கான், அடுத்த வருடம் அவர் ஆரோக்கியமா தான் இருப்பதற்கு என்ன கேரண்டி, அவருக்கு நோய் வந்து விடலாமே அல்லது அவருடைய செல்வத்தை அவர் இழந்து விடலாமே. இப்ப செல்வந்தனா இருப்பாரு, அடுத்த வருஷம் அவர் செல்வந்தா தான் இருப்பதற்கு என்ன கேரண்டி, என்ன கட்டாயம், அல்லது அவருக்கு செல்வம் இருக்கும் ஆனால் அந்த செல்வத்தின் பக்கம் கடும் சேதை ஏற்பட்டு விடலாமா இல்லையா. அப்ப இப்ப அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்காருங்கிற பொழுது, ஹஜ்ஜி கடமையான பின்பு அதை நிறைவேற்றாம நீங்கள் பிற்படுத்துவீர்களே ஆனால் அடுத்த அடுத்த வருடத்துல உங்களுக்கு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை வந்துச்சு, அதனால இறந்து போயிட்டீங்களே, அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். எதை பார்ப்பான், ஹஜ்ஜ கடமையாக இருந்து அதை நிறைவேற்றுவதற்கு சக்தியும் இருந்து அதையே நீ நிறைவேற்ற அந்த வருடத்துல நிறைவேற்றிருக்கலாமா இல்லையா, ஏன் அதை நிறைவேற்றாம விட்ட என்கிற கேள்வி நம்மள வந்து நிற்கும். அந்த கேள்வி மட்டும் நிக்காது, அல்லாஹினுடைய அல்லாஹுவின் தூதருடைய கோபமும் சாபமும் சேர்ந்து நிற்கும். அதனால இந்த உம்மத்து பாதுகாக்கப்படணும்
அல்லாஹ்விடத்தில் அன்பு பெற்ற சமுதாயமாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய கருணை பெற்ற சமுதாயமாக இந்த உம்மத் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையில் இந்த உம்மத்தை எச்சரிக்கிறாங்க. அஜி செய்யணும் ஆசை வருதா, உங்க கடமை ஆயிடுச்சா, உடனே செஞ்சு நிறைவேற்றும் அடைந்த செல்லும் பிறந்து வளர்ந்த மறைந்த ஒரு இடம், ஒரு ஊர், அந்த ஊரை நம்ம போய் சந்திக்கணும். சகாபாக்கள் வாழ்ந்த புனித பூமி அது, பல சனிமார்கள் அஜிக்கு வந்து அவருடைய பாதப்பட்ட புனித பூமி அது. அதை நாம் கண்ணால் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வரணுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றாங்க, எப்போ ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க பாருங்க, மக்காவில் இருந்து அவங்க விரட்டினாங்கல்ல, அப்ப மதீனாவுக்கு போகும்போது ஹஜ்வரா அப்படின்னு ஒரு இடம், மக்கால உள்ள ஒரு பஜார், அந்த ஹஜ்வரா என்கிற இடத்தில் நின்று கொண்டு காபத்துல்லாவை பார்த்து நபி சொல்றாங்க, ஒவ்வாகி இன்னக்கு இல்ல கயிறு ஆகலில்லா, காபத்துல்லாவே நிச்சயமாக நீ இந்த அல்லாஹ்வுடைய பூமியிலேயே ரொம்ப சிறந்தவர். யார பத்தி சொல்றாங்க? அந்த காபத்துல்லாவை பார்த்து புனித பூமியை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பூமியிலே மிக சிறந்த பூமி நீதா, அல்லாஹ்வுடைய ஊர்களிலேயே மிக சிறந்த ஊர் மக்கமா நகரமாகிய நீதா, இந்த சமுதாயம் மட்டும் என்ன இந்த ஊரை விட்டு வெளியேற்றவில்லை என்று சொன்னால் மாசரஜிக்கு நான் இந்த ஊரை விட்டு வெளியே போக மாட்டேன், அவ்வளவு சிறந்த ஒரு ஊரு நீ, அவ்வளவு சிறந்த ஒரு பூமி நீ, உன் ஊரை விட்டு நான் வெளியே போறேன்னு இந்த சமுதாயம் என்னை வெளியேற்றிட்டு அதனாலதான் நான் போறேன், இல்லாட்டி நான் போக மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த பூமி புனித பூமி நம்பி சொல்லிட்டாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய ஒரு ஊர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா இல்லையா? இது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரியமான பூமி என்று நபியே சொல்லிட்டாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த புனித பூமியை தரிசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், ஒரு நாளாவது அந்த ஊரிலே நாம் தங்க வேண்டும் என்கிற ஒரு ஆறுதல் உண்மையான பூமியினுக்கு வரணுமா இல்லையா? அதுக்கு சொன்ன நபிகள் வந்து இப்னு மாஜா அகமது போன்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதிராக செயல்பட்டவர், இஸ்லாத்துக்கு எதிராகவே செயல்பட்ட காரணத்தினால சல்லல்லாஹு அலைஹி வந்து அந்த சுமாமா என்கிற மன்னரை கைது செய்யறதுக்கு ஆரம்பிச்சு வச்சாங்க. சஹாபாக்கள் போனாலும் தூக்கி வந்துட்டாங்க, யார மன்னரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி இருக்கிற மதீனால அந்த பள்ளி வாசல்ல அந்த சுமாமா கட்டப்படுகிறார், தூண்ல கட்டப்படுகிறார், மூணு நாள் கட்டப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சுமாமா மன்னரை பார்த்து கேட்பாங்க, மா இந்தக்க யா சுமாமா, சுமாமாவே என்னை பற்றி நீங்க என்ன உங்க உங்க உள்ளத்துல என்ன இருக்கு, என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவ சுமாமா கொடுக்கிறாரு, நான் வந்து உங்களை பத்தி நல்லதான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன், முகமது அவர்களே நான் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் தான் கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னை கொலை செய்து விட்டால் மரண தண்டனைக்கு தகுதியானதான் நீங்கள் கொலை செய்ய போகிறீர்கள், செயல்பட்டிருக்கிறேன். ஆனா அதே நேரத்துல என்னை கொலை செய்யாமல் உயிரோடு விட்டு விட்டால் ஒரு நன்றியுள்ள அடியாருக்கு நீங்கள் உபகாரம் செய்கிறீர்கள், நான் நன்றியா இருப்பேன் விடுதலை செஞ்சிருங்க. இப்ப அந்த சுமாமா சல்லல்லாஹுடைய நற்பண்புகளை பார்த்து இஸ்லாத்தின் மீது ஈர்க்கப்பட்டு பெருமானார் கொண்டு வந்த மார்க்கத்தின் மீது ஈர்க்கப்பட்டு அவர் என்ன பண்றாரு, விடுதலை பெற்ற பிறகு மதீனால உள்ள அருகில உள்ள ஒரு ஒரு கிணத்துக்கு போறாரு, தோட்டத்துக்கு போய் குளிச்சிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், அஸ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். புதுசா இப்ப புதிய இஸ்லாத்தை புதிய முஸ்லிம்
என்ன சொல்றாரு, சஹாத கலிமா சொல்லிட்டார். சஹாத கலிமா சொல்லி முடித்தது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யா முஹம்மத், புகழக்கூடியவர், வல்லாஹி மா கான அலல் அலல் அர்லி வஜ்ஹுன் அஃதல இலையே மின் வஜ்ஹிக. அல்லாஹ்வை சத்தியம் என்று சொல்கிறேன், இந்த பூமியிலேயே எனக்கு மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு முகம் இதுவரை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது உங்க முகம் தான் இதுக்கு முன்னாடி வர. ஆனால் இன்று சொல்கிறேன், இன்றைய தினத்திலிருந்து உலகத்திலே எனக்கு பிடித்தமான ஒரு முகம் ஒன்று இருக்குமே ஆனால் அது உங்கள் முகம் தான். எந்த அளவுக்கு நபி மேல பாசம் வந்து பாருங்க, ஒரே நாள்ல புதிய முகம் நம்ம பிறந்து வாழ்ந்ததுக்காக தான் வந்துட்டு இருக்கிறோம். நபி மேல எவ்வளவு அன்பு இருக்கிற நமக்கு வந்திருக்கோம். இன்றிலிருந்து உலகத்துல எனக்கு பிரியமான ஒரு முகம் இருக்குமே ஆனால் அது உங்கள் முகம் தான். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதை கவனிங்க, உலகத்திலேயே மிக வெறுப்பிற்குரிய ஒரு மார்க்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது உங்க மார்க்கம் தான். ஆனால் இன்றிலிருந்து உலகத்திலே எனக்கு பிரியமான ஒரு மார்க்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் எனக்கு பிடித்தமான மார்க்கம். மூன்றாவதாக சொல்கிற வார்த்தை நான் நல்ல கவனிக்க என்ன சொல்றாரு, வல்லாஹி மா கான மின் பலதின் அபகல் இலைய மின் பலதிக. அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு முன்னால் உலகத்திலே எனக்கு மிகவும் நெருக்கக்கூடிய ஒரு பூமி இருக்குமே ஆனால் அது நீங்கள் இருக்கிற இந்த பூமி தான். எனக்கு மிக பிடித்தமான ஒரு ஊர் இருக்கு, ஒரே நாள் ஏற்றுக்கொண்ட புதிய முஸ்லிம், அந்த புதிய முஸ்லிமுக்கு செல்லமாக அழகிய செல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மதீனமா நகரம் அவருக்கு மிக பிரியமான ஒரு பூமியாக, காபத்துல்லா இருக்கிற அந்த மக்கமா நகரம் மிக புனிதமான மிக பிரியமான ஒரு பூமியாக அவருக்கு ஆகிவிடுகிறது என்று சொன்னார். யோசிச்சு பார்க்கணும், நம்ம எந்த அளவுக்கு அந்த காபத்துல்லாவை நேசிக்கணும், அந்த மதினமா நகரத்தை நேசிக்கணும். அடுத்த அந்த சுமாமா கேட்டது நகரத்தில் என்ன கேட்டார் தெரியுமா, நபியே எனக்கு உம்ரா செய்யணும்னு ஆசையா இருக்க அனுமதி கொடுங்க. பாருங்க புதிதாக இஸ்லாத்தை தள்ளி அந்த சஹாபிக்கு உம்ரா செய்வதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். உடனே காபத்துல்லாஹ் உம்ரா செய்தார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபிக்கு அடுத்த நிமிட நபியின் மீது அன்பு, அவர்கள் வாழ்ந்த அந்த புனித பூமியின் மீது அன்பு, அந்த காபத்துல்லாவின் மீது அன்பு, அந்த காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை ஆர்வம், இதுதான் உண்மையான பூமி. இது தலைவர்கள் சொன்னாங்களா, நீங்கள் காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும், நீங்கள் இந்த புனித இந்த பூமியை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களா? நபி சொல்லவே இல்லை, இந்த பூமியை நேசிக்க வேண்டும் என்று சொல்லாமலே அவர் நேச வந்துச்சு பாருங்க, காபத்துல்லாவை நேசிக்க வேண்டும் என்று சொல்லாமலே நேச வந்துச்சு பாருங்க, உம்ரா செய்ய வேண்டும் என்று நபி சொல்லாமலேயே அவருக்கு உம்ரா செய்ய வேண்டும் என்று ஆசை வந்துச்சு பாருங்க. இதுதான் ஒரு மூமினுடைய அடிப்படை அடையாளம். அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லாட்டாலே அந்த காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும், அந்த மதீனா நகரத்தை தரிசிக்க வேண்டும், அந்த ரௌலா சிறைகளை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை யாரும் நமக்கு என்ன செய்யணும், வரணும். சொல்லாமலேயே வரணும்னு சொன்னா சொன்ன பிறகு கட்டாயம் வரணுமா இல்லையா? அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, உம்ராவை நிறைவேற்றுங்க அது சொன்ன பிறகும் நம்ம அதுல கவனக்குறைவாக இருக்கிறோம், அந்த கடமையை நான் நிறைவேற்ற தவறிவிடுகிறோம் என்று சொன்னால் அவன் எவ்வளவு கை சேதம் என்பதை யோசிச்சு பார்க்கணும். செல்லல்லாஹு சொல்லும், இந்த ஹஜ்ஜி இருக்கிற பழக்கத்தை இந்த சமுதாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு நிறைய ஆர்வம் கூட்டியிருக்கிறாங்க. எப்படி எல்லாம் ஆர்வம் கூட்டியிருக்கிறாங்க, ஹஜ்ஜை செய்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் அதை சேர்த்து சொல்றாங்க. அப்படியாவது இந்த உம்மத்தை ஹஜ்ஜை செஞ்சுக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் வருகிறது, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி, அந்த சஹாபி வந்து அமீருல் ஆஸ்ரலியல்லாஹு மரண தருவாயில் இருந்த நேரம் அனுபவம், அந்த நேரத்தில் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். என்ன ஹதீஸ்னா, இந்த அமீருல் ஆஸ்ரலியல்லாஹு அனுபவம் அவங்க நபியை வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது கையை கொடுத்து என்ன செய்வாங்க, சத்திய பிரமாணம் செய்வாங்க. அப்படி சத்திய பிரமாணம் செய்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, நபியே நபி உங்க கையை நீட்டு நேற்று சத்திய பிரமாணம் செய்யணும்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டினாங்க, கையை நீட்டினா அம்ருக்கு நாசு கையை மடக்கிக்கிட்டாரு, கையில கொடுக்கணும், கையை மடக்கிக்கிட்டாரு. அப்ப ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ஏன்பா கையை மடக்கினேன், சத்திய பிரமாணம் செய்யுங்க இஸ்லாத்தை ஏற்பதாக. அப்ப அம்ருக்கு நாசு சொல்றாங்க, இல்ல இல்ல நான் ஒரு நிபந்தனை போடணும்னு ஆசைப்படுறேன்,
நான் இஸ்லாம் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை போட போறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிபந்தனை போட போறியா? அவர் என்னப்பா நிபந்தனை போட போற அப்படின்னு உடனே உடனே அவங்க சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல நிறைய பாவம் செஞ்சிட்டேன், அந்த பாவம் எல்லாம் அல்லாஹ் எனக்கு மன்னிக்கணும், மன்னிச்சுதான் இஸ்லாம் கேட்கிறேன், நான் சத்திய பிரமாணம் செய்யறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு தூதர் தலைவா இருந்து வார்த்தை என்ன தெரியுமா? ஏன்னா அல்லாஹ் அவன் பார்த்து மன்னிக்கணுமா? அது ஒரு நிபந்தனையா போட்டு நீங்க இஸ்லாம் கேட்டுக்க போறீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே அது கடந்த கால பாவத்தை அடித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாது? ஹிஜ்ரத்து என்கிற புனித வணக்கத்தை ஜெயித்துட்டாலே அதற்கு முந்தைய பாவத்தை அது அடித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நிறுத்தாங்க. அது தொடர்ந்து சொல்றாங்க, வாண்டல் ஹஜ்ஜ எஹ்ரீமாக்கான கபுலகு, ஹஜ் என்கிற வணக்கம் அதற்கு முன்புள்ள பாவங்களை எல்லாம் அடித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ ஹஜ் என்கிற வணக்கத்தை செஞ்சா என்ன ஆயிரும்? கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், கடந்த கால பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று துர்மான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நமக்கு முஸ்லிம் தெரிவித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஹஜ் என்கிற வணக்கம் கட்டாய கடமை என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாம அந்த வணக்கத்தை செய்தால் நமக்கு என்ன வகையான பலன் கிடைக்கிறது, ஈரநகத்திலும் என்ன வகையான பலன் கிடைக்கிறது என்பதையும் சேர்ந்து துர்மான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து நீ ஒரு அமலை கற்று தர, அந்த அமலை நான் செஞ்சா அது என் தோணத்திற்கு அனுப்பிச்சிடணும், நரகத்தை வச்சு என்ன தூரமாக்கிறோம், நரகத்தை வச்சு என்ன காப்பாற்றணும், சூழத்துக்குள்ள நான் அனுப்பி வச்சிடணும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமலை எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது பெருமான சங்கல்லாகும் அனைத்து மக்கள் இருந்தாங்க, என்னப்பா ஒரு அவர விழுந்தாருமா, அதை செஞ்சா நீ சோனத்துக்கு போயிடணுமா, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணுமா, எவ்வளவு நீ கேட்டிருக்க, சாதாரணமா சுருக்கமா சொல்ல சொல்றிய அப்படின்னு சரணாக சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, சுருக்கமாக இருக்கு நான் பதில் சொல்வதாக இருந்தா நான் சொல்றத செய்யேன் சொல்லுவாங்க. அல்லாஹை மாற்றம் வழங்க வேண்டும், அல்லாஹுக்கு இணை எழுப்பிக்க கூடாது, பொருளை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத் வழங்க வேண்டும், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும், காபத்துள்ளாவை ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சோனத்திற்குள் அனுப்பப்பட்டு விடுவீர்கள், நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி இப்னு மாஜா அஹ்மது போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது சோனத்திற்கு நம்மை அழைத்து செல்கிற ஒரு வணக்கம், ஹஜ்ஜி என்கிற வணக்கம். இன்னும் சொல்ல போனா சுகணத்துக்குள்ள நம்ம போகணும் அல்லாவுடைய மகுபுரத்து கிடைக்கணும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், அந்த மகுபுரத்து கிடைக்காம நம்ம எங்க போக முடியாது, சுகணத்துக்குள்ள போக முடியாது. பெருமான செல்லாக அடைந்த அவங்க சொல்றாங்க, இந்த அரபா மைதானம் இருக்குது இல்ல, அந்த அரபா பெருவெளியில வந்து ஹாஜிமார்கள் தங்கும், அந்த அரபா பெருவெளியில ஹாஜிமார்கள் தங்குகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன பண்றா அப்படின்னா பெருமானா செல்லா சொல்றாங்க, அதிபர் வருது விலால் வெளியில் அழைத்து சொன்னாங்கன்னா விலால் அவர்களே மக்களை அமைதியாக இருக்க சொல்லுங்க, ஏன்னா லட்சக்கணக்கான சகாபாக்கள் கூடியிருக்கிற அந்த இடம், மக்களை அமைதியாக இருக்க சொல்லுங்க. அப்போ விலால் வெளியில் போனாங்க, எல்லாரும் அமைதியா இருக்க நன்றி சொல்லிட்டாங்க, சகாபாக்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒட்டுமொத்த சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஏன் மாட்டாங்கன்னா அருமை மக்களே என்னிடத்துல சற்று நேரத்திற்கு முன்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரப்பு இருக்கிறாரே அந்த ரப்பு அரபாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சலாம் சொல்லி விட்டுருக்கிறான். யார் சலாம் சொல்லி விட்டுருக்காங்க? யாருங்க? அல்லாஹ்வே சலாம் சொல்லி விட்டுருக்காங்க. நம்ம அரசாளுக்கு சலாம் சொல்லி விடுறாங்க, ஆனா இங்க நமக்கு சலாம் சொல்லி விடுறது யாரும் வந்தோம், அரபா பெருவெளியில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ்வே சலாம் சொல்லி விட்டதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி இடத்துல கேள்வி எழுப்புறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹாதா லனா காசா, இந்த அரபா பெருவெளியில இருக்க அல்லாஹ்வுடைய சலாம் நமக்கு கிடைக்குது, இது நமக்கு மட்டும்தான் சொல்லுமா? அல்லது ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிக்கு வராங்களே, ஹஜ்ஜிக்கு வந்து அரபா தந்துறாங்களே, அரபாவில் தங்கும் போது அவர்களுக்கு அல்லாஹ் கூறுதலும் சலாம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறதா? யார் கேட்கிறார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு.
அப்ப பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நமக்கு மட்டுமாவா ஹாதா லஹு ஒலிமன் அத்தா பஅதத்து இலா யௌமில் கியாமா. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு சலாம் வந்துச்சே, இது உங்களுக்கும் தான், உங்களுக்கு பின்னால் ஒவ்வொரு வருடமும் அச்சனைகளுக்கு வருவார்களே, அரபியில் தங்குவார்களே, கியாமத்துக்கு வருவார்களே, அவங்க எல்லோருக்குமே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அந்த சலாம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். பெருமானார் சல்லா சொல்லலாம் அதிர்ச்சி அடைந்தாங்க, ஆச்சரியம் அடைந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், கதுர ரஹ்மத்துல்லாஹி தஆல இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய அந்த கருணை, இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய அந்த கை எவ்வளவு அதிகமாக எவ்வளவு அழகாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கைக்கு அல்லாஹ்வுடைய அருள் இந்த உம்மத்தின் மீது மிக நெருக்கமாக மிக அதிகமாக வரமா கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று இந்த உம்மத்திற்கு கிடைத்த அந்த சிறப்பை நினைத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிசயப்பட்டார்கள் என்கிற செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அப்பொழுது எனக்கு ஒரு லட்சம் வேணும்,
நான் ரூம்ல தூர மாட்டேன், காபத்துல தான் தருவேன். அதே நேரத்துல மஸ்ஜித் நபவிக்கு தியாரத்துக்கு நான் தனியா போய் அங்க தங்கி அந்த இடத்துல 1000 ரூபாய் வேணும். ரெண்டு இடத்துல இதுவும் வேணும் அதுவும் வேணும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ, எனது மரணத்திற்கு பிறகு ஹஜ்ஜை நிறைவேற்றி எனது கபரை தியாகம் செய்கிறாரோ, அவர் நான் உயிரோடு இருக்கும் போது என்னை சந்தித்தவரை போன்றாவார். யார் சொல்றார்? பெருமான சரணாலை சொல்லணும். நான் உயிரோடு இருக்கும் போது என்னை சந்தித்தவரை போன்றாவார். எனவே என் மரணத்திற்கு பிறகு யாரு ஹஜ்ஜு செய்து நாடுறீங்களோ அவங்க என்ன வந்து தியாகத்தை செய்ய யாரை சொல்றார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பிறகு தியாரத்துக்கு போகாதீங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லுது அப்படின்னா நம்ம அதை காலு காலத்து கேட்கவே கூடாது. ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தியாரத்தை செய்யு சொல்லாட்டாலும் நம்ம என்ன செய்யணுங்க? தியாரத்தை செய்யணுமா இல்லையா? நமக்காக அனுப்பப்பட்ட தூதர் தானே, அந்த தூதரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு வரணுமா வரக்கூடாதா? நம் மனைவி மக்களை விட, பெற்றோர்களை விட, உயிரை விட மேலாக நேசிக்கிற அந்த நபியுடைய ரவுலாவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வம் நமக்கு வேண்டுமா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி நமக்கு இஸ்லாத்தை தந்து நம்மை முஸ்லிம் ஆக்கி நம்மை மூமின் ஆக்கி நம்மை சுகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு புனித வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அடிப்படையில் ஒரு நன்றியின் அடிப்படையில் அந்த நபியை பார்க்க வேண்டுமா இல்லையா? கட்டாயம் என்ன செய்யணும் பார்க்கணும். அவ்வளவு தூரம் போயிட்டு ஒரு ஆளுங்க நம்ம உறவினர் வச்சுக்கோமே, நம்ம நேசிக்கிற ஒரு ஆளு, நம்ம நேசிக்கிற ஒரு ஆளு, நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் வந்துட்டாரு, ஊருக்கு பக்கத்து பேருக்கும் வந்துட்டாரு, வீட்டுக்கு வரல, கேள்விப்பட்டோம், நமக்கு வருத்தமா இருந்திருக்காங்க. என்னங்க என்னப்பா ஊர் ஊர் வரைக்கும் வந்துட்டீங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோமே இல்லை? வருத்தப்படுவோம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோமோ அந்த மனிதர் வந்து ஒரு ஊர்ல இருந்திருக்கிறார், சரிங்களா? நம்ம பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டோம், அந்த ஊருக்கு போக முடியாத ஒரு சூழலை வந்துட்டு அப்படின்னு சொன்னா, ஐயோ போக முடியாத தடங்கள் வந்துட்டு வருத்தப்படுவோமே, படமாட்டமா வருத்தப்படுவோம். நம்ம நேசிக்கிற ஒரு மனிதர் அந்த ஊர்ல இருந்திருக்கிறார், அவர் ஊருக்கு பக்கத்து வரைக்கும் போயிட்டோம், ஆனா அவர் ஊருக்கு போக முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு, அப்ப நம்ம வருத்தப்படுறோம். ஆகா தடங்கள் வந்துட்டு தடங்கள் இல்லாட்ட எப்படியாவது நம்ம போயிருப்போமே வருத்தப்படுறோம். உயிரை விடவும் மேலாக மதிக்கிற பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதா மக்காவுக்கு பக்கத்துல மதீனா நகரம் இருக்குது. நீங்க மக்கா வரைக்கும் போயிட்டீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பக்கத்துல மதீனா, கொஞ்சம் காசு செலவு பண்ணா மதீனாவுக்கு போயிடலாம், போமாட்டேன்னு ஒரு மனிதர் சொல்றாருன்னா அது நன்றி உள்ள ஒரு நிலைமையா? நன்றி கெட்ட நிலமா? யோசிங்க என்ன நிலைமை இது? நன்றி கெட்ட நிலம். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைய உரைக்கு வருகிறேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த ஊர்ல இருந்து நபியை துரத்துனாங்க, இப்ப அந்த ஊரை வெற்றி கொள்கிறார்கள். சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் நபி கூட இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மக்காவாசிகளுக்கு மன்னிப்பு வழங்குறாங்க. எப்படி மன்னிப்பு வழங்குறாங்க? யார் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் செல்வாரோ அவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு உண்டு. உமன் அடுத்த சிலாக பொகு ஆமினும், யார் ஆயுதங்களை கீழே போட்டு விடுகிறாரோ அவர்களுக்கும் உயிர் பாதுகாப்பு உண்டு. உமன் அகலக்க பாபகும் பொகு ஆமினும், யார் வீட்டுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் கதவை மூடிவிடட்டும், அவர்களுக்கும் உயிர் பாதுகாப்பு உண்டு. எல்லாத்தையும் மன்னிச்சாரன். இப்ப அன்சாரி தோழர்களுக்கு ரொம்ப கவலை, இன்னும் நதி செல்லதாடி செல்லும் இந்த சமுதாயத்தை அடித்து துரத்தியவர்களை மன்னிச்சிட்டு இருக்கிறாங்க, சித்திரவதை செய்து கொலை செய்த ஒரு கூட்டத்தை மன்னிச்சிட்டு இருக்கிறாங்க, ஊர் மேல பாசம் வந்துட்டோ இந்த நபிக்கு, குடும்பத்தார்கள் மீது நேசம் வந்து விட்டதோ இந்த நபிக்கு அப்படின்னு தங்களுக்குள்ள யார் பேசிக்கிறார்? அன்சாரி தோழர்கள். அம்மர் ரஜிலு இந்த மனிதர் இருக்கிறாரே, இந்த மாமனிதர் அகதத்துகு ரகுபத்துன் பி அசீகத்திகி ஒரு ரகுபத்துன் பி கரியத்திகி, இந்த மாமனிதருக்கு குடும்பத்தின் மீது பற்றும் தங்களுடைய ஊரின் மீது நேசம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தங்களுக்குள்ள பேசின உடனே நபி சொல்லாத அல்லாட தூதர் தானே, என்ன பேசுறாங்க நபிக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பண்றாங்க? அன்சார் தோழர்கள் அழைக்கிறாங்க. அழைத்து சொன்னாங்க, நீங்க இப்படின்னா தெரிஞ்சுக்கீங்க தானே, இந்த மனிதருக்கு குடும்பத்தின் மீது பற்று வந்து விட்டது, ஊர் மீது பாசம் வந்து விட்டது என்று என்னை பத்தி பேசுறீங்களா? நான் மதியநாள் இருக்க மாட்டேன், நான் மக்களே தங்கியோ நினைச்சுக்கிறீங்களோ, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருச்சு, இனி நம்ம மக்கால தான் நான் வாழ்வேன், மதியாவுக்கு வரமாட்டேன் என்று நினைத்துக் கொண்டீர்களோ, என் பேர் தெரியுமா? முதல்ல என் பேர் தெரியுமா? நபி கேட்கிறாங்க. ஆனா முஹம்மது, நான் முஹம்மது புகழுக்குரியவன். அப்புறம் என்ன அர்த்தம்?
உங்களை விட்டு போட்டு நான் மக்கா மக்கா தங்கிருவேன், நன்றி கட்ட நன்றி கட்டதனமா இருப்பேன் நினைச்சிடாதே. இந்த மக்கள் துரக்கும் போது எனக்கு என்னை அரவணைத்தது யார்? அன்சாரிகளா நீங்கள்? இந்த மக்கள் எங்களுக்கு இல்லம் தராமல் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இல்லத்தை கொடுத்து, வீடை கொடுத்து, எங்களுக்கு மார்க்கத்தை பரப்புவதற்கு ஒரு நல்ல ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? நீங்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களை விட்டு போட்டு இந்த ஊருக்கு நான் வருவனா? உங்களை விட்டு விட்டு நாங்க வல்ல நன்றி கேட்டதனமா ஆயிடுவனே? என் பேர் என்னது? முகம்மது, புகழுக்குரியவர். இந்த புகழுக்குரியவர் இடத்துல நன்றி கண்டத்தனம் வராதுன்னு இருக்கும். அடுத்து சொல்லுகிறார்கள் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உயிரோடு வாழ்ந்தாலும் உங்களோடு தான் வாழ்ந்தேன், நான் மரணித்தாலும் உங்களோடு தான் மரணித்தேன். எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் நீங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களோடு தான் நான் வாழ்ந்தேன், நன்றி கேட்ட தினமும் உங்களை மறந்துட்டு உங்க உயிரை உங்க ஊரை விட்டு போட்டு நான் இந்த ஊர்ல வந்து தங்கிடுவேன் நினைக்காதீங்க. நான் மரணிக்கிற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன், நான் வாழ்வதும் உங்களோடு, நான் மரணிப்பதும் உங்களோடு என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்கள் தங்களுக்கு செய்த அந்த உபகாரத்தை, அந்த உதவியை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். எப்படி நினைக்கிறாங்க? இந்த மக்கமான நகரத்தை நான் ரசிக்க மாட்டேன்றாங்க. இல்லைங்க, நல்ல யோசிக்கணும். மக்கமான நகரத்துல தானே காபத்துள்ளா இருக்குது, அந்த காபத்துள்ளான உள்ளத்துலாம் இங்க எனக்கு மக்கா வேண்டும், காபத்துள்ளாவையும் சொல்லுதா ஒரு லட்சம் நண்பர் கிடைக்குமே, அதுவும் வேண்டாம். மதினால மஸ்ஜித் நபவியில அந்த 1000 நண்பர் கிடைக்குது, அது போதும். நான் நன்றி உணர இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்? நன்றி உணர இருக்கிறேன். அப்படி உங்களை போர்க்கடிச்சு நான் போயிருப்பேன். அப்ப நதியை நம்ம பெற்றுக்கலாம். அதாவது குருமான சட்டத்தாலை சென்றவர்கள் நமக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை நம்பினார்கள். அந்த மூமியின் முஸ்லிமும் நமக்கு நேரான பாதையை காட்டியிருக்கிறார்கள், நற்குணத்தை போதித்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெறுவதற்கான வழியை கற்றுத் தந்திருக்கிறார்கள், சுவனத்தினுடைய பாதையை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சபராத்தின் மூலமாகத்தான் நான் வெற்றி பெற முடியும், நாளைக்கு மறுமையில் சுவனத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட மாணவியை நாம் நன்றி உணர்வோடு அங்கே செல்கிற குழந்தைக்கு ஜியாரத்தை செய்யணுமா இல்லையா? இங்க 1,00,000 கடகப்பட்டிருப்பா, இங்க 1,00,000 கடகப்பட்டிருப்பா, அதை கடற்பாங்களா? நன்றி விஷயத்துல கடற்பாக்கல, நன்றி உடையனா பாலம் என்பதை கட்டுதத்துக்கு போனாங்க. அந்த மாதிரி உயிரும் மேலாக நாம் மதிக்கின்ற அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அங்க போன கட்டாயம் என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். இந்த 1,00,000 என்ன 1,000 இப்படி கணக்கா பார்த்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை, மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது என்பதையும் நம் உள்ளத்துல நம்ம ஆழமா பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஹஜ் இருக்கிற புனித வணக்கத்தை, உம்ரா இருக்கிற புனித வணக்கத்தை முழுமையாக பரிபூர்ணமாக துறையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதனால், உம்ராவை நிறைவேற்றுவதனால் என்னென்ன அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த அருளை சிறப்பமாக முழுமையாக பெற்ற சின்னடியார்களின் கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் ஆட்சி அனுப்பிவாராக. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வாராக. வாழ்க்கை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அல்லாஹு தஆலா ஈரோடத்திலும் உங்களுக்கு நிரப்பமான பரிபூரணமான நற்கூலியை வழங்குவதாக என்கிற துஆவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.